எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட் மெமரி இருக்கும், அதாவது இந்த ஃபுட்பால் ஃபீல்டில் நடந்த ஒரு மெமரி இருக்கும், அது வந்து ஷேர் பண்ணுங்க. அது வந்து இந்த சீசன் இருக்கலாம், முன்னாடி சீசன், ஃபர்ஸ்ட் சீசன், இந்த சீசன் ஷேர் பண்ணுங்க, நானும் ஷேர் பண்றேன். எல்லாத்துறை எப்பவுமே வந்து ஒரு மறக்க முடியாத மொமெண்ட் தான், பெங்களூர்ல பெங்களூர் அடிச்சு டபிள்யூபி முன்னாடி ட்ரோஃபி தூக்கிட்டு அங்க போட்ட ஆட்டம் தான் தலைவர். எனக்கு ஃபேவரட் மெமரினா அந்த நம்ம இப்போ ஆஃப்டர் 700 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அடிச்ச அந்த ஃபர்ஸ்ட் கோல் அகைன்ஸ்ட் ஹைதராபாத் ஹோம்ல, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா கண் கலங்கிருச்சு. உங்களுக்கும் இல்ல எல்லாருக்குமே அதே நேரத்துல உள்ளார விளையாண்ட பிளேயர்ஸ், அதுக்கு மேல இப்ப விளையாடுறது வந்து கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா அது 30 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போயிட்டு நம்ம அவங்க ஆறு கோல் அடிக்கிறதுலாம் வந்து ஆக்சுவலா நம்ம தான் ஹையஸ்ட் சொல்லலாம், இதுக்கும் நம்ம தான் வந்து அவே இதுல வந்து ஹையஸ்ட் டிராவல் பண்ணது இதெல்லாம் ரொம்ப பார்த்தேன். இவ்வளோ ஃபேன்ஸ் வந்து இவ்வளோ பிளேஸ் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு டிராவல் பண்ணி போனது பெரிய விஷயம். ஃபோர்த் சீசன்ல லாஸ்ட் ஹோம் கேம் முடிச்சதுக்கு அப்புறம் அபிஷேக் பச்சன் ஸ்டாண்ட் கிட்ட வந்துட்டு லைக் ஹி வாஸ் இன் த பிட்ச் வந்து ஹேண்ட்ஸ் பார்த்து ஹி நெல்ட் டவுன் ஹி ரேஸ்ட் ஹிஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் ஹி பவுட். ஸோ அது வந்து என்ன சொல்றது, தட் வாஸ் சம்திங் வி டிட் நாட் எக்ஸ்பெக்ட், அண்ட் அவர் வந்து அது பண்ணணும்னு அவசியமே கிடையாது, பட் ஹி ரெஸ்பெக்டட் ஃபேன்ஸ் சோ மச் அண்ட் யூனோ அந்த மாதிரி ஹி டெமான்ஸ்ட்ரேட்டட் ஹிஸ் ரெஸ்பெக்ட். ஸோ தட் வாஸ் ஆல்சோ சம்திங் தட் has stuck in the memory. அவர் ஒரு ஓனர் மாதிரி இல்ல, அவர் ரொம்ப எந்த ஒரு ஓனர் வந்து கீழே அவ்வளவு இறங்கி வந்து. என் ஃபேவரட் மொமெண்ட் வந்து செமிஃபைனல்ஸ்ல அனிருத் அப்பா அந்த ஸ்க்ரீமர், அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் ஸ்கோரர்ல பெஸ்ட் கோல். அதான் அது ஒரு பக்கத்துல இருந்து ரொம்ப பக்கத்துல இருந்து அந்த ஷோவை பார்த்துட்டு செமிஃபைனல் ஹோம் லெக் அந்த மேட்சுக்கு முன்னாடி நம்ம அந்த பஸ் எல்லாம் வரும்போது ஒரு அமகலம் பண்ணோம். நம்ம ஊர்ல வந்து யாருமே அந்த மாதிரி பண்ணிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ அது நம்ம பசங்க சூப்பர் மச்சான்ஸ் எல்லாரும் சேர்ந்து மிரட்டி விட்டாங்க எல்லாரையும். ரியல் மேட்ரிக் டீம் அந்த பார்சா டீம் எல்லாம் எங்க அவர் மாதிரி அந்த ஃபீல், வெளியில அவ்வளோ அந்த ஸ்மோக் அதெல்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கே ஒரு எப்படா மேட்ச் உள்ளார இறங்கும் அப்படின்னு எல்லாரும் பேசி அந்த ஒரு ஜெயிக்கணும்ன்ற ஒரு பேச்சு. எது எதனால உங்களுக்கு வந்து இந்த ஃபுட்பால் இன்ட்ரெஸ்ட் என்ன எந்த மொமெண்ட் ஃபர்ஸ்ட் ஹோம் மேட்ச் வந்து மெண்டி பைசல் கோல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்த்ததுக்கப்புறம் சரி நம்ம 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 ஊருக்கு ஒரு கிளப் வந்திருக்கேன்னு சொல்லி அப்போ தான் வந்து சரி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு அது ஒரு 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 தனி லவ் கிரியேட் ஆயிடுச்சு கிளப் கப்போட சேர்ந்து. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சட்டம் பண்ண ஆரம்பிச்சேன், அப்படியே தான் போச்சு. ஸோ எங்கேயோ ஒரு 1000 மைல் இருக்கிற டீமுக்கு வந்து நம்ம நம்ம இந்த இடம் எந்த இடையில இது தெரியாம கூட அந்த டீமுக்கு நம்ம அவ்வளோ சப்போர்ட் பண்றோம். டெய்லியும் நைட் 1 மணி 2 மணி தான் மேட்ச் நடக்கும், அப்படி பண்ற டீமுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்றோம். நம்மளுக்குன்னு ஒரு லோக்கல் டீம் இருக்கு, ஸோ வந்து அப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. வீட்டில் மேட்ச் விட மாட்டாங்க, ஸ்டேடியம் ரொம்ப தூரம்னு சொல்லி விட மாட்டாங்க. ஒரே ஒரு மேட்ச் டெல்லிக்கு அகைன்ஸ்ட் ஹோம் மேட்ச் 4:30 கிக் ஆஃப் இருந்ததுனால நாங்க அந்த மேட்ச் தான் அந்த ப்ரூனோவோட அந்த கார்னர் கிக் கோல் எல்லாம் இருந்துச்சு. அப்பல இருந்தே அப்படி ஃபாலோயிங் தி கிளப். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பிளேயரை சொல்லுங்க, அதாவது எனக்கும் அவருக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் பாட்டியோ இல்ல ஏதாவது படமோ அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. தன்பால் கணேஷ், தங்கி மங்கி தங்கி மங்கியா, லூசியன் கோயின், லூசியன் கோயினா, அவனும் நானும் கிரவுண்ட்ல செம்ம சண்டை போடுறோம். என்னம்மா சென்னை ஓகேவா அந்த பாட்டு அதுல வர்ற சங்கராஜ் ரெட்டி கருத்து. தாப்பா தாப்பா வந்து தம்பி மாதிரி அப்பா வந்து இந்த பாட்டு ரெட்டிகார் பிரபு மாதிரி ஒரே பாசம் தான். உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யார் தலைவர்? தளபதி ரலாக்குங்க. திருமலை, திருப்பாச்சி, மதுரை, துரா, துரா மாதிரி சூப்பர் ஹிட் ஆன படத்தை கூட பேசுங்க. ஒரு சில மேட்ச்லாம் வந்து நம்ம தோற்று வைப்போம் அப்படின்ற டைம்லலாம் நீங்கள் கற்றுக்கும் போது அவ்வளோ எனர்ஜியாக
பண்றாங்க, எது கூடயும் கம்பேர் பண்ணிருக்காங்க.